ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மொபைல் ஸ்டார் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஓடிஜியை பற்றி. இப்போ இன்ட்ரைவ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து நிறையா யூசஸ் இருக்குது. அந்த யூசஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரெண்டு நாளாக வந்து வீடியோ போடல, அதனால் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸும் வந்து வரும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி டெக் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோஸை லைக் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஓடிஜியை வந்து நம்ம ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுற யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு டேட்டா கேபிள் ஒன்று தேவை. டேட்டா கேபிள் வந்து பெருசாக இருக்கும்னு நான் வந்து ஒரு 5 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 5 ருபீஸான்னு தெரில, இந்த ஒரு சின்ன கேபிள் வந்து விற்றுது மார்க்கெட்டில், வாங்கிக்கிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணேன்னா, அந்த ஓடிஜி போடுற இடத்துல இதையும் வந்து கனெக்ட் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். அந்த ஃபோனில் வந்து இந்த ஒயிட் கலர் ஓடிஜி பின்னை வந்து நம்ம இப்போ இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பின்னை குத்திட்டேன். இந்த ஃபோனில் வந்து பின்னை குத்தியாச்சு. இப்போ ஒரு நம்பர் ஃபோனுக்கு வந்து நம்ம இதை குத்தி சார்ஜ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் முன்னாடியே குத்துறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜிங்னு காட்டுது, சார்ஜும் ஆகுது மேலே வந்து பாருங்கள். இது வந்து நம்ம வேறு ஃபோனில் போட்டால் கூட அந்த ஒயிட் கலர் கேபிள் எந்த ஃபோனில் இருக்குதோ அந்த ஃபோன்லேருந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு யூஸு. இப்போ வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது யூஸ் கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மவுஸ் இருக்குது. இந்த மவுஸை வந்து நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணலாம். மவுஸோட ஒயர் வந்து இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மொபைலில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ லைட் எடுத்து பாருங்கள், மவுஸ் வந்து வேலை செய்யுது, மொபைலில் வந்து வேலை செய்யும். என்னால் வந்து ஸ்க்ரீன் எடுக்க முடியல. இது வந்து ரெண்டாவது யூஸு. மூணாவது யூஸ் கேட்டிங்கன்னா, நம்ம கீபோர்டு கூட இந்த மவுஸ் எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சுன்னா வந்து நம்மளால் டச்சு வச்சு லாக்லாம் எடுக்க முடியாது. அப்போ வந்து நம்ம இந்த ஓடிஜியை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மவுஸால் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து நம்ம நீங்கள் கீபோர்டு இடத்த போயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் கீபோர்டை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட கீபோர்டு இல்லை, அதனால் கனெக்ட் பண்ணல. நான் கீபோர்டை கனெக்ட் பண்ணி டைப் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா யூசஸ்லாம் இருக்குது. அதை வந்து நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ரோபோட்டிக்கை வந்து பார்க்க போகிறோம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.